ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட் பார்த்துடலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் குழந்தை பிறந்துச்சு, ஆனா அது ராஜாவோட பொறுப்புல வளர்ந்துட்டு இருக்கதையும், இத்தனை நாளா ஜி பொறுப்புல இருந்த ஹீரோயின் திரும்பவும் ஹீரோ கூட அவன் வீட்டுக்கு வந்ததையும் பார்த்தோம். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல அரண்மனையை காட்டுறாங்க. அரண்மனையில ராஜா எல்லா ராணுவ அதிகாரிகளையும் கூப்பிட்டு வச்சு இந்த போர்ல அவங்க அளிச்ச பங்களிப்புக்கு தகுந்தாப்புல சன்மானம் வழங்கிட்டு வராரு. லீஜி கூட இந்த போர்ல கொஞ்சம் சிறப்பான பங்களிப்பு அளிச்சிருப்பான், அவனுக்கான பதவி வழங்கப்படுது. லீஜியோட அப்பா பண்ண ஒரு சிறிய தவறால அவருக்கு கீழே இந்த படை வீரர்கள் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும், அவருமே அந்த வருத்தத்துல தற்கொலை பண்ணி இறந்திருப்பாரு. சோ என்னதான் லீஜியும் லீஜியோட குடும்பமும் பெரிய அளவுல இந்த போர்ல பங்களிப்பு அளிச்சிருந்தாலும் அதை பெருசா யாரும் பேசுறது இல்ல. முக்கியமா இந்த போர்ல அதிகமா பங்களிப்பு அளிச்சது ஹீரோ தான். சோ ஹீரோக்கு என்ன மாதிரி சன்மானம் கிடைக்கும் எல்லாரும் ஆவலா பாத்துட்டு இருக்கும் போது ராஜா ஹீரோவை மினிஸ்டர் ஆஃப் வார அனௌன்ஸ் பண்ணவும் ஒரு செகண்ட் ஹீரோட மாமா ராணுவ தளபதி மூஞ்சிலேயே அதிர்ச்சியை பார்க்க முடியுது. சோ எந்த அளவுக்கு ஹீரோ வெற்றியும் புகழையும் அடைஞ்சிட்டே இருக்கானோ அந்த அளவுக்கு அவனோட சொந்தக்காரங்களால கூட சீக்கிரமே வெறுக்கப்பட போறான். ஆனா ராஜா இப்படி தொடர்ந்து ஹீரோவை மேல மேல கொண்டு வரதுக்கு காரணம் அவனை எப்பவும் கூடயே வச்சுக்கணுங்கிறதுக்காக. இதுவும் மத்த எல்லாருக்கும் அவன் மேல பொறாமையை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் சீன்ல ராஜாவும் ராணியும் ஹீரோ ஹீரோயின அவங்க குழந்தைய பாக்குறதுக்காக அரண்மனைக்கு வர வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே போய் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு அது அவளோட குழந்தை இல்லங்கிறதுனால கொஞ்சம் எமோஷன்ஸ் கண்ட்ரோலாவே காட்டுறா. ஆனா ஹீரோக்கு அது அவன் குழந்தைன்னு தானே நினைச்சிட்டு இருக்கான், அதனால கொஞ்சம் ஓவராவே எமோஷனல் ஆயிடுறான். ஹீரோயினுக்கு அப்போ இவங்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா, இது நம்ம குழந்தை இல்லன்னு, ஆனா அப்படி சொன்ன இவன் இதை எப்படி எடுத்துக்குவானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோ பக்கத்துல ஹீரோவே பாத்துட்டு இருப்பா. அப்புறம் இந்த லூஃபா ஹீரோயினை மட்டும் தனியா கூப்பிட்டு, இப்ப எப்படி இருக்கு அரண்மனையில உன் குழந்தை வளர்றது, இனி உன் குழந்தை இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் உன் முகத்துல ஒரு பயம் வந்துட்டு போகுமே, ஏன்னா இப்ப ஊஜி மேல எல்லாருக்கும் பொறாமையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஊஜியை பழி வாங்கும்னு நினைக்கிறவங்க டைரக்டா இந்த குழந்தையதான் தாக்குவாங்க, அப்பந்தான் என்னோட வழியும் நீ புரிஞ்சுக்க முடியும். ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி என் குழந்தைய கிரவுண்ட் பிரின்ஸ் ஆக்குறதுக்கு நீயும் ஊஜியும் ஹெல்ப் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அவங்களை இந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்து விட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா இந்த குழந்தைய மன்னரை தத்தெடுக்க சொல்லி வற்புறுத்தினதே நான் தாங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினால அவகிட்ட இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வீணா வாய கொடுத்து அப்பாவியான அந்த குழந்தைய பாதிப்புக்குள்ளாக்குறது பிடிக்கல, அதனால கொஞ்சம் அவளை மிரட்டுற மாதிரியே என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆபத்தாயிடுச்சுன்னா உன் குழந்தை இந்த அரண்மனையில் உயிரோடு இருக்க முடியாது, என்னோட கோபத்தை விட உனக்கு ஊஜியோட கோபம் நல்லாவே தெரியும், அவரோட குழந்தைக்கு ஒண்ணுன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு உன்னால யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன், பார்த்து ஜாக்கிரையாருன்னு லூஃபா மிரட்டுறா. ஹீரோ ஹீரோயின் அவங்க குழந்தைய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் பெட்ல படுத்திருக்கும் போது ஹீரோக்கு அந்த குழந்தை ஞாபகமாவே இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க போர்ல இருந்து வந்ததுல இருந்து நானும் இதை சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றேனே தெரியலங்க போது நம்ம குழந்தை விஷயமாவா அப்படின்னு கேட்கும்போது எப்படி கண்டுபிடிச்சிங்க, இல்ல இன்னைக்கு அரண்மனையில நான் அந்த குழந்தை கூட ரொம்ப அட்டாச்மெண்டா பழகினேன், ஆனா நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண மாதிரியே இருந்துச்சு, நீ பொதுவா எமோஷன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் வெளியில காட்ட மாட்டதான், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் நீ வித்தியாசமா பிஹேவ் பண்ண, உன் கண்ணிலையும் நான் அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் வேற ஒரு திங்கிங் போயிட்டு இருந்துச்சு, சரி சொல்லு என்னங்க போது ஹீரோயின் இந்த மாதிரி அவ குழந்தைய மாத்தின விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இப்படி பண்ணது கோமான்னு கேட்க, இல்ல நான் கோவப்படல, நீ எடுத்தது சரியான முடிவு தான், நான் உனியை காப்பாத்துறேன்னு வாக்குறுதி கொடுத்தேன், அதையே என்னால சரியா காப்பாத்த முடியல, அந்த பயம் தான் உனிய நம்ம குழந்தைய பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தணும்னு முடிவெடுக்க வச்சிருக்கு, நீ பண்ணா எல்லாம் சரியாதான் இருக்கும். நம்ம குழந்தை இப்ப எங்க இருக்குன்னு கேக்குறதுக்கு நகரத்துக்கு வெளியில பாலைவனத்துல ஒரு பணக்கார குடும்பத்துல வளர்றதா ஹீரோயின் சொல்றா. சாரி ஜென்யு, என்னாலதான் உன்னால குழந்தை கூட சேர்ந்து இருக்க முடியல, சீக்கிரமே இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நான் முன்ன சொன்ன மாதிரியே நீ நானும் நம்ம குழந்தைன்னு சந்தோஷமா தனியா போய் வாழலாம், அது வரைக்கும் எனக்காக கொஞ்ச நாள் காத்துருங்கிறான். இந்த லீ அவங்க அப்பாக்கான இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு இருப்பான். அங்க வர லூஃபா அவனுக்கு ஆறுதலா பேசவும் அப்ப இந்த லீ எங்க அப்பாவோட சாவுக்கு ஹீரோவோட குடும்பம் தான் காரணங்கிற மாதிரி சொல்றான். இந்த போர்ல ஹீரோ தான் அதிக வெற்றி பெற்றிருப்பான், ஏன்னா ராணுவ தளபதிக்கு லீயோட அப்பா தான் உதவி பண்ணிருந்திருக்கணும், ஆனா பாலைவனத்துல திசை மாறி போறதுங்கிறது சகஜங்கிறதுனால சரியான நேரத்துல அவர் படைய ராணுவ தளபதியோட படையோட சேர்க்க முடியல, அதனால அவரோட படை வீரர்களுக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கும், ராணுவ தளபதியாலையும் அதிக வெற்றியை ஈட்டி இருக்க முடியாது. சோ தோல்விங்கிறதே இந்த ராணுவ தளபதிக்கு பிடிக்காத இருக்கு, அதனால லீஜியோட அப்பாவை கொஞ்சம் அதிகமா திட்டிடுறான். அந்த வருத்தத்திலயும் தன்னாலேயே தன்னோட படை வீரர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்கிற சோகத்திலயுமே அவரும் தன்னோட படை வீரர்கள் இறந்த இடத்துல போய் தற்கொலை பண்ணி செத்துறாரு. சோ இப்ப அவங்க அப்பா இறந்தது கூட ஹீரோட குடும்பம் தான் காரணங்கிற மாதிரி இந்த லீ வருத்தப்பட்டு பேசவும் லூஃபாவும் அவளோட பேக் ஸ்டோரி அவங்கிட்ட சொல்லி, எங்க அப்பா அம்மா செத்தது கூட ஹீரோட குடும்பம் தான் காரணம், அவங்கள பழி வாங்கினதுக்காக தான் நான் இங்க வந்தேன், அப்புறம் அவனை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, அவனோட டிராயிங்கை ரசிச்சது, அவனை லவ் பண்ணது, அப்படி இருந்தும் இங்க பழி வாங்குற உணர்ச்சியோட தான் நான் அவங்களை லவ் பண்றதை மறைச்சிட்டு வந்தேன்னு உண்மையை சொல்லவும், சோ அவனுக்கு இத்தனால தான் மட்டும்தான் லூஃபாவை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தோம் நினைச்சிருப்பான், இப்போ லூஃபாவும் அவனை லவ் பண்ணான்னு தெரிஞ்சோன்னா சந்தோஷமாயிடறான். அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்குவாங்க. சோ லீ கிட்ட அவள் லவ் சொன்னதுக்கு அப்புறமா இத்தனால ராஜா கூட வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட்ங்கிற மாதிரியும், தன்னை ஜின்யூல சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லயே பழி வாங்குற உணர்ச்சியை விட்டுருந்தா இந்நேரம் நானும் லீஜி கூட ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ணிருக்கலான்னு வருத்தப்பட்ட அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருப்பான். தான் வாழ்ந்த வாழ்க்கையே வீணுங்கிற மாதிரி அவளுக்கு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ராஜா வேட்டைக்கு போகலான்னு முடிவு பண்றாரு. தன்னோட விருப்பமான எல்லா அதிகாரங்களையும்
அங்க கூட்டிட்டும் போறாரு. ஹீரோ ஹீரோயினும் கூட அங்க வந்திருப்பாங்க. சோ எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா வேட்டைக்கு போகவும் இந்த லீயும் லூஃபாவும் அங்க தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. லீ லூஃபா கிட்ட, இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர விரும்புறோம் தெரிஞ்சிருச்சு இல்ல, இதை விட்டா சரியான சந்தர்ப்பம் வேற கிடைக்காது, நம்ம ரெண்டு பேரும் இங்க இருந்து ஓடி போயிடலாங்கிறான். ஆனா லூஃபா அது அவ்வளவு ஈஸி கிடையாது, என்னால உங்க உயிரும் போறத நான் விரும்பல, இனி வாழ்வோ சாவோ அது அரண்மனையிலங்கிற மாதிரி தான் சொல்லி அவனோட ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிடுறா. அப்ப அந்த பக்கமா வேட்டைக்கு வர ஹீரோவும் ஹீரோயினும் அதை பாத்துறாங்க. சோ ஹீரோக்கு அப்பந்தான் தெரிய வருது இந்த லீஜிக்கும் லூஃபாக்கும் இடையில இப்படி ஒரு மேட்டர் இருக்குங்கிறது. அப்புறம் ஹீரோயின் கிட்ட இது பத்தி விசாரிக்கவும் ஹீரோயினும் இதனால் வரைக்கும் நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி லீயும் லூஃபாவும் தான் முதல்ல லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை பழி வாங்கினதுக்காக அவ அரண்மனைக்கு போகணும்னு சொன்னப்போ நான் தான் உங்க மூலமா அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்லவும் ஹீரோக்கு அடிப்பாவி என் குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு எனியவே யூஸ் பண்ணியாங்கிற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறான். அப்ப இதனாலதான் அந்த லீ எப்ப பார்த்தாலும் ஹீரோயினை கொலவெறியோட பாத்துட்டு இருந்தாங்கிற விஷயமும் தெரிய வருது. எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்கிற மாதிரி ஹீரோ அவன் மேல கோவப்பட்டு இருக்கான். முதல் நாள் வேட்டை முடிஞ்சது எல்லாரும் அவங்கவுங்க கூடாரத்துக்கு வந்துடுறாங்க. கூடாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்க ஹீரோயினும் அவங்க கிட்ட வித விதமா பேசி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா. ஆனா அவன் நீ பண்ணது பெரிய தப்புங்கிற மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கும். சரி நீ பேசி பிரயோஜனம் இல்ல, நம்மளாச்சு தூங்க போலான்னு ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்குறதுக்கு போக பாப்பா. அப்ப இவன் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு என்ன நான் அவன் மேல கோவப்பட்டேன்னு நினைச்சியா, எல்லாம் நடிப்புங்கிறான், உங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு உங்களே யூஸ் பண்ணிருக்க தப்புன்னு தோணலையா, தப்புதான், உனக்கு லூஃபாவோட விஷயத்துல அவ தரப்பு நியாயம் புரிஞ்சதுனால அவளை அரண்மனைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த தைரியம் தான், சோ இதுக்காக நான் உன்னை எதுக்கு வெறுக்க போறேங்கிறப்ப அப்ப இவ்வளவு நேரம் எமல கோவப்பட்ட மாதிரி ஏன் நடிக்கணும், இல்ல எப்ப பார்த்தாலும் நீ தானே எமல கோவப்பட்டு இருப்ப, சரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உன் மேல நான் கோவப்படலான் தான் கொஞ்சம் ட்ரை பண்ண. ஐயாவோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுங்க போது ஹீரோயின் உங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட அப்படி அந்த மிரட்டல் கொஞ்சம் மாதிரி ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அடப்பாவினா கடைசியிலயாச்சு ஹீரோ கொஞ்சம் சூடு சோர்னையில வந்துருச்சுன்னு நினைச்சேன், இல்ல இல்ல அவன் முழுசாவே ஹீரோயின் காலடியில விழுந்துட்டான். பரவாயில்ல இது கூட நல்லாதான் இருக்கு. இந்த வேட்டைக்கு ராணுவ தளபதியும் வந்திருப்பான், அவனுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு வயசான ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் ராணுவ தளபதியை தான் பெருசா மன்னர் பேசணுங்கிற மாதிரி நினைப்பு. ஆனா இப்ப எல்லாம் ராஜா ஊஜிய பெருசா பேசுறதுனால எப்படியாச்சும் இந்த வேட்டையாடுற நேரத்துல ஊஜி ஏதாச்சும் தப்பு பண்ண வச்சு ராஜாவை கோவப்படுத்தி விட்டு ராஜாக்கு அவன் மேல இருக்கிற அபிப்பிராயத்தை மொத்தமா முடிச்சுக்கட்டணும்னு பாக்குறானுங்க. அதனால இந்த ஊஜிய ஃபாலோ பண்றதுக்காக ரெண்டு மூணு ஆட்களையும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அவனுங்க ஹீரோ ஹீரோயின் தங்கியிருக்கிற கூடாரத்துல என்ன நடக்குதுன்னு ஒட்டு கேட்கவும் அவனுக்கு இந்த மாதிரி லூஃபாக்கும் லீஜிக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கிற விஷயம் தெரிய வருது. சோ அந்த ராணுவ தளபதியோட ஆளு ஓ இந்த விஷயத்தினாலதான் லீஜி அடிக்கடி லூஃபாவோட வாரிசு தான் கிரவுண்ட் பிரின்ஸ் ஆகணும்னு மன்னர் கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானா, லீஜியோட அப்பா ஏற்கனவே இறந்துட்டாரு, இந்த லீஜி மட்டும்தான் அவங்க குடும்பத்துல இன்னமும் உயிரோடு இருக்கான், அவனை எப்படியாச்சும் கொண்டுட்டோம்னா இனிமே அரண்மனையில நம்ம ராணுவ தளபதியோட குடும்பம் தான் பவர்ஃபுல்லா இருக்கும், இந்த லீஜிய போட்டலான்னு முடிவு பண்றாங்க. சரி யாரை வச்சு போடலான்னு அவனோட ஆள் கேக்குறதுக்கு வேற யாரு ஊஜியை வச்சே போட்டு ஊஜி மேல பழிய போட்டலாம், ஆனா ஊஜி நமக்காக லீஜியை கொள்ளுவானா, நமக்காக கொல்ல மாட்டான், அவன் லவர் ஜின்யூக்காக கொள்ளுவான், நான் உனக்கு ஒரு பிளான் சொல்றேன் அதுபடி நடன்னு சொல்லிட்டு ஹீரோ ஏமாத்துறக்காக ஒரு பிளான் பண்றாங்க. சோ அடுத்த நாள் வேட்டையாடுறதுக்கு எல்லாரும் தயாராகும் போது வேணுனே ஒரு ஆள் வந்து ஹீரோ கிட்ட உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தளபதி, உங்க மாமாவை லீஜி இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டான், அவங்க அப்பாவோட சாவுக்கு அவர் தான் காரணம்னு சொல்லி வீடு தேடி வந்து அவர் அவமானப்படுத்திட்டான்னு சொல்ல ஹீரோ ராணுவ தளபதி அவங்க மாமாவை மட்டும் பாக்குறது இல்ல அவனை வளர்த்த அப்பாவே பாக்குறான். சோ தன்னோட அப்பாக்கு இந்த லீஜியால ஒரு அவமானமா அப்படிங்கிறப்போ லைட்டா கோவம் வருது. இருந்தாலும் இந்த சிங்சாங்களையும் ரொம்ப நம்ப கூடாது, இவனுக்கு நம்மளை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணாலும் பண்ணுவானுங்கன்னு கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அப்புறம் எல்லாரும் இன்னைக்கு மானை வேட்டையாடலான்னு முடிவு பண்றாங்க. அதனால மான் இருக்கிற பக்கமா எல்லாரும் தேடி போகவும் ஹீரோவும் நேத்துக்கு நைட்டு பிளான் போட்ட ஒரு ஆளு மட்டும் ஒரு பக்கமா மானை தேடி போறாங்க. அவங்க ஒரு வழியில போகல திடீர்னு புகை மூட்டமா இருக்கு, அது போதைப் பொருள் கலந்த புகை, இதுவும் இவங்களோட ஒரு பிளான் ஆட் இருக்கு. அந்த புகையை மோப்பம் பிடிக்கனால லைட்டா ஹீரோக்கு போதை ஏறிடுது. ஆனா அவன் கூட வரவன் கர்ச்சீஃபை வச்சு அவன் முகத்தை மூடிக்கிறான். ஹீரோ இது என்ன புகை என்னதுன்னு கேக்குறதுக்கு யாராச்சும் மிருகங்களை பயன்படுத்துறதுக்காக தீய மூட்டி இருப்பாங்கன்னு சொல்றான். லைட்டா போதை ஏறின ஹீரோ ஒரு மாதிரி தடுமாடி தடுமாடி அந்த காட்டுக்குள்ள நடக்கவும் இந்த வேட்டையாடுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம லீஜி வாட்டுக்கு ஒரு பக்கமா நின்றுட்டு இருப்பான். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அவனை தாக்க வருது. அந்த பொண்ணு பார்த்தா ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரியே போட்டிருக்கு. லீஜி அவனை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த பொண்ணு கூட சண்டை போடுறான். ஆனா தள்ளாடி தள்ளாடி வர ஹீரோ பக்கத்துல இருக்கிறவன் பாருங்க ஜின்யூ கூட அந்த லீஜி சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு இதுக்கு முன்னாடி அந்த லீஜி ஹீரோயினை கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பான்ல, நேத்தி கூட ஹீரோயினுக்கும் லீஜிக்கும் என்ன பகன்னு தெரிஞ்சிருக்கும், அதனால எங்க அவன் ஜின்யூவை கொன்றுவானோன்னு சொல்லிட்டு அதுவும் அவன் போதையில இருந்தனால எதுவும் தெளிவா அவனால பாக்கவும் முடியல யோசிக்கவும் முடியல. ஜின்யூவை காப்பாத்துனுங்கிற அவசரத்துல லீஜிய அம்பேதி கொண்டுறான். அதுக்குள்ள ஹீரோயினா அந்த இடத்துக்கு வந்துடுறா. சோ பக்கத்துல போய் பார்த்தா அப்பந்தான் ஹீரோக்கு புரிய வருது நம்ம தப்பா லீஜிய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டோன்னு. சோ லீஜி அங்கிருந்து காப்பாத்தலன்னு பாப்பாங்க. அதுக்குள்ள ஒரு கூட்டமா மான்கள் அங்க வேகமா ஓட ஆரம்பிக்குது. அதுவும் அதுக்கு தலையெல்லாம் கொம்பு வேற இருக்குது. மான் பொதுவா சாதுவான விலங்கு தான், ஆனா அதுகளோட பலமே அதுகளோட ஓட்டம் தான். அதுவும் கூட்டமா மான்கள் ஓடி வரும்போது அது எதுக்காப்புல வர எவ்வளவு பெரிய மிருகங்களைனாலும் தள்ளி விட்டுட்டு போற அளவுக்கு சக்தி இருக்கு. சோ அதுகள்ட்டிருந்து காப்பாத்துறதுக்காக இவங்க கொஞ்சம் லீஜி அங்க
இருந்து கூட்டிட்டு வரதுக்கு தாமதமாகற நேரத்துல லீஜி அவன் சாவோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுறான். ஹீரோ முடிஞ்ச அளவு அந்த மான்களை எல்லாம் ஷூட் பண்ணி அந்த கூட்டத்தை கலைக்க பார்த்துட்டு இருக்கான். அப்ப லீஜி ஹீரோயின் கிட்ட, இதெல்லாம் ஏதோ செட்டப் மாதிரி தெரியுது, உங்களை யூஸ் பண்ணி ஊஜியை யாரோ ப்ராப்ளத்துல மாட்ட வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. என்னோட உயிர் போறத பத்தி எனக்கு கவலை இல்ல, எங்க அப்பாவும் இறந்துட்டாரு, லூஃபாவும் என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, என்னோட கடைசி ஆசைய லூஃபா கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ல பிளட்டாலேயே எதை பத்தியும் கவலைப்படாம லூஃபா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி எழுதி கொடுக்கறான். இதை பத்திரமா லூஃபா கிட்ட சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு கண்ணையும் முடியறான். ஒரு வழியா மான்கள் கூட்டம்லாம் கலைஞ்சதும் லீஜியோட பாடிய ராஜா முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. ராஜா ஹீரோ கிட்ட கோவமா, உஜி நீ என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா, என்னோட அதிகாரிய நான் கூட்டிட்டு வந்த இடத்துல வச்சு கொண்டிருக்க, இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியல, ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு கேட்கவும், இப்ப நடந்த விஷயம்லாம் வச்சு பார்க்கும் போது வேணும்னே அவனை யாரோ மாட்டி விடுறதா பண்ணிருக்காங்கன்னு தெரியுது, அதுவும் அவன் குடும்பத்து நபர்கள் தான் பண்ணிருக்காங்கன்னு பச்சையா தெரியுது. ஆனா அதை சொல்லி இத்தனை நாள் அவனை வளர்த்த குடும்பத்துக்கு அவன் துரோகம் பண்ணணும்னு விரும்பல, அதனால அமைதியாவே இருக்கவும். அப்ப ஹீரோ கூட இன்னைக்கு வேட்டை கிளம்பியிருப்பான்ல, அவன் வந்து இந்த மாதிரி ஊஜி திடீர்னு லீஜி மேல கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன காரணம் தெரியும், ஏன்னா லீஜி அவங்க மாமாவை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டான், அந்த கோவத்துலதான் கொன்னுட்டாருன்னு இவன் ஒரு பொய்ய சொல்ல, ராஜாக்குமே தெரியுது இவனுங்கெல்லாம் பொய் சொல்லி ஊஜிய ஏதோ சிக்கல்ல மாட்ட வைக்கிறானுங்கன்னு. இப்ப ஊஜியை காப்பாத்தோம்னா ஊஜியே வாயை திறந்து அவன் குடும்பம் தான் இது எல்லாத்துக்கு காரணம்னு சொல்லணும், ஆனா அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப அந்த ராணுவ தளபதி ராஜா முன்னாடி மண்டி போட்டு, ஊஜியை மன்னிச்சிருங்க, அவன் எப்பவும் மாதிரி முன்கோவத்துல இதை பண்ணிருப்பான், மத்தபடி அவனுக்கு எந்த உள்நோக்கமும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றான். ராணுவ தளபதிக்கு அவங்க குடும்பத்து நபர்கள் பண்ண பிளான் எல்லாம் தெரியாது, அவரோட பையனை கூட இந்த பிளான்ல இன்வால்வ் ஆயிருப்பான், அவனும் பக்கத்துல தான் நின்றுட்டு இருப்பான். ஹீரோக்கு அந்த போதை புகையை போட்டு விட்டதே அவன் தான், இருந்தாலும் தன்னோட மருமகனை எப்படியாச்சும் காப்பாத்தணுங்கிறதுக்காக அவரும் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணி பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோ நிறைய தப்புகள் பண்ணிருக்கான், ஆனா அதெல்லாம் சின்ன சின்ன தப்புகள், அதனால ராஜா சிரிச்சுட்டே மன்னிச்சிருப்பாரு, ஆனா இன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு, இதுக்கு ஒரே தண்டனைனா அவனை இப்பவே கொல்றதுதான். சோ ராஜா ஹீரோயின நகர்ந்துக்க சொல்லிட்டு ஹீரோவை தலைய வெட்டுறதுக்காக வாழ வாங்கவும், அப்ப ஹீரோயின் ஹீரோ கைய பிடிச்சிட்டு வாழ்வோ சாவோ நான் ஊஜியதான் பின்தொடர போறேன்னு சொல்ல, இவ்வளவு அன்பான காதலர்களை ராஜாக்கு கொல்லவும் தோணாது, ஊஜியையும் தண்டிக்கணும்னு அவரோட மனசுல என்ன கிடையாது, ஆனா எவனோ பண்ண பிளான்ல நம்ம எல்லாரும் இப்படி சிக்க வச்சுட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும். அதனால லீஜியோட இறப்புக்கு ஹீரோ தான் காரணங்கிற மாதிரி சொல்லாம, திடீர்னு வேட்டையாட போன நேரத்துல நிறைய மான்கள் வந்துருச்சு, அந்த மான்களை ஷூட் பண்றப்போ தவறுதலா லீஜி இறந்துட்டதா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்றாரு. ஹீரோவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் ராஜா இந்த மாதிரி ஒரு பொய்யான செய்தியை பரப்பவும் சொல்லுவாரு. அப்புறம் அந்த வேட்டையாடுறதுல இருந்து பாதியிலேயே கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுல நடந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும் போது, இனிமே ஹீரோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற மாதிரி தான் தெரிய வருது, எப்பனாலும் அவங்க குடும்பமே அவனை போட்டு தள்ளிடுங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து நிப்பாட்டிடுறாங்க. ராணுவ தளபதி அவங்க குடும்ப நபர் கிட்ட எல்லாம், ஏன் ஊஜியை இந்த மாதிரி பிரச்சனையில சிக்க வச்சிங்கன்னு கேக்குறதுக்கு, அவங்க எல்லாம் உங்களுக்காக தான் பண்ணோம், ஊஜியோட ஆட்டம் வர வர ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, மன்னரும் அவனை தான் ரொம்ப ஃபேவர் பண்றாரு, சோ அவன் மேல ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும் தான் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்ல, அவர் இதோட நிப்பாட்டிக்கோங்க, உங்களால ஊஜியோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல, இந்த ராணுவ தளபதியோட ஒய்ஃப் அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க போக மாட்டோம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி தளபதிக்கு அப்போதைக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி வேற வகையில ஊஜியை போட்டு சொல்றதுக்கு அவங்களும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஊஜியை காப்பாத்தணுங்கிறதுக்காக மன்னரே பொய் சொல்லியிருக்காருன்னா இதுக்கு மேலே அந்த ஊஜியை விட்டு வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ற ஹீரோட குடும்ப நபர்கள்லாம் திரும்பவும் அரசவையை கூட்டி, நீங்க இந்த மாதிரி ஊஜியை இந்த விஷயத்துல சும்மா விடக்கூடாது, அவனுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுத்தோம்னு ராஜா வற்புறுத்தவும், ராஜா மனசே இல்லாம இந்த மாதிரி ஹீரோவை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விட்டுறாரு, அதாவது வெயில் அதிகமா இருக்கிற பாலைவனத்தோட எல்லை பகுதியில 3 வருஷத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. இது ஒரு குறைஞ்சபட்ச தண்டனை தான், இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் இப்போதைக்கு ராஜா பக்கத்துல ஊஜி இருக்க மாட்டாங்கிறது ஒரு நிம்மதியை தருது. இந்த லூஃபா வேட்டையாடுறப்போ லீஜி செத்து போன டெட் பாடியை பார்த்தோன்னா மயங்கி விழுந்தவதான், அதுக்கப்புறமா அவளுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாம போயிடுது. ராஜா கூட என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, லீஜி இந்த மாதிரி என் உயிரை காப்பாத்தினவரு, அவர் என் கண்ணு முன்னாடியும் இறக்கவும் தான் என்னால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி மழிப்பிடுறான். அப்புறம் ஹீரோயின் ஃபைனலா ஹீரோ கூட எல்லை கிளம்புறதுக்கு முன்னாடி லூஃபா கிட்ட லீஜி கொடுத்த அந்த மெசேஜ கொடுக்க வரா. சோ அதை படிச்சனும் லூஃபா கழுவியே தாங்காது, அவளை விட்டு எல்லாமே போன மாதிரி ஃபீல் பண்றா. அப்புறம் கடைசியா இந்த லீஜியோட சமாதியை பார்த்துட்டு அரண்மனையோட மாடியில இருந்து குதிச்சு செத்தும் போயிடுறா. இந்த லூஃபா எதுக்கு அரண்மனைக்கு வந்தா அப்படிங்கறதே கடைசியில மறந்துட்டு ஒரு இடையா போய் சேர்ந்துட்டா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கோவமும் ஆத்திரமும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை சீரழிக்குங்கிறது அது லூஃபாவோட வாழ்க்கைக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. நகரத்துல இருந்து தண்டனையா கிளம்புற ஹீரோ ஹீரோயினும் சந்தோஷமா தான் போவாங்க, கொஞ்ச நாள் இந்த எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா இருக்கலான்னு எல்லா பக்கமா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவை அங்க வச்சு போட்டு தள்ளணுங்கிற முடிவோட இந்த அத்தை இளவரசியோட பையன் வேனு அங்க வரான். இவங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணி போறாங்க, அதுல பாதி வழியில ஜியையும் மீட் பண்றாங்க. ஜி ஏற்கனவே அவனோட பிசினஸ் எல்லாம் நகரத்துல வித்திருப்பான்ல, அவனும் இப்ப பாலைவனத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கான். ஹீரோயினை விட இப்ப ஜியும் ஹீரோவும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஹீரோயின் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எண்ணம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்காக இவனுங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா ஒரு பிளான்
பண்றானுங்க. ஹீரோன் இப்போதைக்கு அந்த பிளான்ல இன்வால்வ் பண்றது இல்ல, ஏன்னா அந்த பிளான் தெரிஞ்சா ஹீரோன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு. சோ எல்லையில கொஞ்ச நாள் ஹீரோ பாதுகாப்பு தந்துட்டு இருக்கும் போதே இந்த வேன் அப்பப்ப வந்து ஹீரோ கிட்ட திமிரு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோ கீழே நல்லா வேலை செய்ய முடியாது, எனக்குன்னு தனியா படை வீரர்களை கொடுத்துருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், இங்க பாலைவனத்துல இருக்கிற எல்லா திருடர்களையும் நானா தனியாலா புடிச்சு மன்னர் கிட்ட நல்ல பேர் வாங்க போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் படை வீரர்களை வாங்கிட்டு அவன் திருடங்களை பிடிக்க போயிடுறான். ஹீரோக்கு தான் சரியான சந்தர்ப்பம் தோணும். சோ முதல்ல அவனை அனுப்பிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதுக்குள்ள இந்த திருடர்கள்லாம் வேனை புடிச்சிட்டதா நியூஸ் வரவும் சரி நான் வேனை காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே கிளம்புறான். அங்க போன இடத்துல வேனையும் காப்பாத்திடுறான். அப்படி காப்பாத்தும் போது ஹீரோட ஷோல்டர்ல அம்பு பட்டுறது. இதுதான் அவங்க பிளான் ஆட்டிருக்கு. அந்த அம்புல ஒரு மாதிரி விஷம் தடவி இருக்கு. அது ஹீரோ செத்து போன மாதிரி டெம்பரரியா ஒரு செட்டப்காக தான் அந்த அம்பை எழுதியிருப்பாங்க. இதுதான் ஹீரோடையும் ஜியோட பிளானும். ஆனா இந்த வேன் என்ன பண்ணுவான்னா அவன் கையில வேற ஒரு விஷம் தடவன அம்பு வச்சிருப்பான், அதை வச்சு ஹீரோவை குத்தி விட்டுறான். இது இவனோட தனி பிளான் ஆட்டிருக்கு ஹீரோவை கொல்றதுக்காக. சோ ரெண்டு விஷமும் அட் டைம்ல தாக்குனதுனால ஹீரோ ஒரு மாதிரி சாகிற நிலைமைக்கு போயிடறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அவனை அவனோட கூடாரத்துக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. ஹீரோனுக்கு பாவம் இந்த பிளான் எதுவும் தெரியாதனால ஹீரோவை எப்படி காப்பாத்துறதுன்னு பல வகையில முயற்சி பண்ணி பாத்துட்டு இருக்கா. இந்த விஷயத்தை இப்போதைக்கு ரகசியமாவும் வச்சுக்க சொல்றேன். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு தளபதி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா எப்பனாலும் அந்த கூட்டத்துக்கு ஆபத்து வரலாம். அதனால ஹீரோ இன்னமும் ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் காட்டிட்டு ரகசியமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா யாராலையுமே இந்த ரெண்டு வகையான விஷத்தையும் ஹீரோட உடம்புல இருந்து எடுக்க முடியல. அப்பந்தான் மருத்துவர் கூட்டங்கள்ல ஒரு ஆளா இந்த ஜி வேஷம் போட்டுட்டு வரான். அவன் ஹீரோ உடம்புல அவன் சொன்ன விஷம் தடவன அம்பு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு வருவான். வந்து பார்த்தா இன்னொரு பயங்கரமான விஷம் தடவன அம்பு இருக்கும். அப்புறம் அவன் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அவனும் ஹீரோவும் பண்ண பிளான சொல்றான். இந்த மாதிரி ஹீரோ செத்து போனதா ஒரு செட்டப் பண்ணி அவனோட டெட் பாடிக்கு பதிலாக வேற ஒரு பாடிய அரண்மனைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இவனையும் ஹீரோயினையும் தனியா வாழ வைக்கிறதா இவங்க பிளான் சொல்லும் போது இடையில இந்த வேன் தான் வந்து எல்லா பிளானையும் கெடுத்து விட்டுட்டான்னு தெரியுது. இப்போதைக்கு வேனுக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. ஏன்னா ஹீரோ அம்பால தாக்கப்பட்டப்ப இந்த வேன் மட்டும்தான் கூட இருந்திருப்பான். அவன் நான் பண்ணல, திருடங்க தான் அந்த அம்ப ஹீரோ மேல ஏத்தினதா பொய் சொல்லியிருப்பான். அவனை யாரும் எதிர்த்தும் பேச முடியாது, ஏன்னா அவன் அந்த அத்தை இளவரசியோட பையனாச்சு. சோ இவங்க பிளான் படியே ப்ரொசீட் பண்றாங்க. ஹீரோ செத்து போனதா அனௌன்ஸ் பண்ணி வேற ஒரு டெட் பாடிய அரண்மனைக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. கூடவே ஹீரோயின் அந்த டெட் பாடியை எடுத்துட்டு அழுதுட்டே போற மாதிரி ஒரு செட்டப்பும் நடக்குது. போற வழியிலேயே ஹீரோயின் அரண்மனைக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட பொய்யான கத்தியை வச்சு வயித்துல குத்திட்டு பக்கத்துல இருக்கிற ரிவர்ல விழுந்துடுறான். இவனுங்க ஐயோ தளபதியும் இறந்துட்டாரு, தளபதியோட காதலையும் இறந்துட்டாருன்னு போய் மன்னர் கிட்ட சொல்ல மன்னரால் நம்பவே முடியாது. என்ன என்னோட ஊஜியை கொண்டுட்டாங்களா, என்னோட எதிர்காலம் முடிஞ்சு போயிருச்சா, அவனுக்கு வெறும் 26 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள என்னோட ஊஜி என்ன விட்டுட்டு போயிட்டானா, இதுக்கு காரணம் எனக்கு யாருன்னு தெரியும், அவங்கள நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சபதம் எடுத்துட்டு இருக்காரு. இங்க ஜியாலையும் ஊஜியை அவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்த முடியல. ஏன்னா அவனோட உடம்புல ரெண்டு வகையான பாய்சன் இருக்கு. என்ன மருந்து கொடுக்கணும்னே தெரியாம பல வகையான மருந்தை கண்டுபிடிச்சு அவனும் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதுலயும் ஹீரோட உயிருக்கு இன்னும் 7 நாள் தான் கெடு. அந்த 7 நாளுக்குள்ள அந்த மருந்தும் கண்டுபிடிக்கணும். அந்த மருந்து கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணி பாக்குறதுக்காக ஹீரோ உடம்புல என்னென்ன பாய்சன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த பாய்சன்ஸ் எல்லாம் இவனு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இவன் தயாரிக்கிற மருந்தை இவனே டெஸ்ட் பண்ணியும் பாத்துட்டு இருக்கான். ஆல்ரெடி இவனுக்கு கால் நடக்க முடியாது, மேற்கொண்டு இவன் மருந்துகளை குடிச்சிட்டே இருக்க இவனோட உடம்பும் கெட்டு போகுது. இவனுக்கு உதவியா இருக்கிற வேலைக்காரனும் பாதி மருந்த குடிச்சு அவனும் அவன் உடம்ப கெடுத்துக்கிறான். ஆனா ஹீரோயினை மட்டும் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு உள்ள விடுறதே இல்லை. ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஜி அவனோட உயிரை பணைய வச்சுதான் ஊஜியை காப்பாத்துறான்னு தெரிஞ்சா அதுக்கு அவ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு ரகசியமா தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியா ஹீரோ உடம்புல இருந்து எல்லா விஷயமும் இறங்கிடுது. ஹீரோ கண்ணு முழிச்சதும் ஹீரோவையும் ஹீரோயினையும் சந்தோஷமா இவங்க அவங்க குழந்தைய கையில கொடுத்து வழி அனுப்பி வச்சிடறாங்க. ஆனா இந்த விஷத்தை குடிச்சு குடிச்சு மருந்த டெஸ்ட் பண்ணதுனால ஜியோட ஆரோக்கியம் முன்னவிடவே ரொம்பவே கெட்டு போயிடுது. விஷ பாதிப்புனால கூட இந்த வேலைக்காரன் கூட செத்து போயிடுறான். கிட்டத்தட்ட அவன் இப்ப அனாதை ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா போறதை பார்த்து அவனும் சந்தோஷப்பட்டுக்கிறான். என்ன மனுஷன் டைவன் டூ குட் வெரி கிரேட், பட் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தோம்னா முட்டாள்தான் சொல்லுவோம். ஃபைனலா ஹீரோ ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ஹாப்பி என்டிங் தான். என்டிங்க கொஞ்சம் தலையை சுத்தி மூக்க தொட்டு இருப்பானுங்க. ஆனா இதுல பாவமா தெரியுது பாத்தீங்கன்னா ஜி தான். சரி என்ன பண்றது, இதோட டிராமா முடிஞ்சது. சோ ஹீரோ ஹீரோயினோட ஃபைனல் ஹாப்பி ஃபேஸ மட்டும் மனசுல வச்சுட்டு இந்த டிராமா முடிவு கொண்டு வந்துடலாம். இந்த டிராமாக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய வியூஸ் போல, இருந்தாலும் என்னோட ஃபேவரட் டிராமாங்கிறனால நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்கிற பேர்ல உங்களுக்கு நிறைய மொக்கையை போட்டு விட்டுருப்பேன். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதுலயும் சில தினமும் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எப்பக்கா டிராமா போடுவீங்கன்னு நீங்க கேட்டதுனாலதான் யூஸே போகாது இந்த டிராமாக்காக நான் வீடியோ கிரியேட் பண்ணேன். டிராமாவோட நேம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டிராமாவோட நேம் சவுண்ட் ஆஃப் தி டெசர்ட். டோட்டலா 35 எபிசோட்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், எண்டிங்லயும் கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா எங்கேயுமே ஹீரோ ஹீரோயினோட சீனை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதுதான் இந்த டிராமாவோட ஹைலைட்டே. சோ டைம் கிடைச்சா இந்த டிராமாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டிராமாவோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.